நாளைக்கு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல பிராண்ட் நியூ புது மந்த் த்ரீ ராயல் பாஸ் தரப்போது. இந்த மந்த் த்ரீ ராயல் பாஸ் எப்படி நீங்க ஃப்ரீயா எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அஜயோபி உங்களுக்காகவே மந்த் த்ரீ ராயல் பாஸ் ஃப்ரீயாக கிவ்அவே வந்து பண்ண போறாங்க. இந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதும் ரொம்ப சிம்பிள் தான். அவரோட சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் வந்து போகும்போது அந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்க ரேண்டம் வின்னர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மந்த் த்ரீ ராயல் பாஸ் கிவ்அவே வந்து பண்ண போறாங்க. இந்த கிவ்அவே அண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற கிவ்அவேஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னுச்சிங்கன்னா அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானோ ஆளில் போட்டுக்கோங்க. இந்த போனஸ் சேலஞ்ச் பாட்டு மட்டும் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி மொபைலில் போனஸ் சேலஞ்ச் ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்காங்க. C1 கிஃப்ட் ஒன் சீசனில் போனஸ் சேலஞ்சை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆல் டேலண்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு போன சீசனில் போயிட்டு இருந்தனால போனஸ் சேலஞ்சு கொண்டாந்தாங்க அப்படின்னா கேம் ரொம்பவே லேக் அடிக்கும். இதுக்கு முன்னாடி சீசன் 14 15 வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டுமே சேம் டைமில் வந்து கொண்டாந்தாங்க, கேம் ரொம்ப லேக் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒன்று ரெண்டு கண்ட்ரிக்கு தானே வந்துட்டு இந்த போனஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் ஒன்று ரெண்டு கண்ட்ரிக்காக மட்டும்தான் போனஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ரிமார்க்ஸ் கொண்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு பெர்மனண்டான அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 300 யூசி பேக்கு ஒன் டைம் தான் ரிடீம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கான ரிவார்ட்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு விக்டர் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு 100 யூசி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம். அண்ட் அதுக்கப்புறம் 600 யூசி டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 யூசி வந்துட்டு ஒரு டைம் 3 வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ 3 வீக்குக்கு அப்புறம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கீழே போட்டிருக்காங்க. ஸோ கண்ட்ரி எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னா எஜிப்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எஜிப்தில் இருக்கேன். அண்ட் இதை தவிர வந்துட்டு லிபியா அண்ட் இஸ்ரேல் இந்த மூணு கண்ட்ரிக்கு டோட்டலாக வந்துட்டு போனஸ் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து பேட்டில் காயின் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கண்ட்ரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களோட பேட்டில் காயினை வந்துட்டு நீங்கள் ரிடீம் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு பிஜிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பப்ஜி மொபைல் வந்து ஸ்டில் பே பண்ணிக்கலாம். ஹை நண்ட் பண்ண அந்த விபின் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல மந்த் த்ரீல வரப்போற ப்ரீமியம் கிரியேட்டரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவார்ட்ஸ் அண்ட் இதோட ரிலீஸ் டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூடவே டெக்னோ கோர் அப்படின்ற ஒரு அப்கிரேடபிள் M4 6 மந்த் த்ரீல கொண்டு வரப்போறாங்க. இதோட லீக்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லீக்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது மேட் தமிழாவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் M4 அப்கிரேடபிள் ஸ்கினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி மந்த் த்ரீல டெக்னோ கோர் M4 அப்கிரேடபிள் ஸ்கின் லக்கி ஸ்பின்ல வந்து கொண்டு வரப்போறாங்க. இந்த லக்கி ஸ்பின் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல September 21 உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த லக்கி ஸ்பின்ல பரப்புற மற்ற ரிவார்ட்ஸ் பற்றி எந்த ஒரு லீக்ஸுமே வந்து கிடைக்கல. ஒன்லி M4 ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இந்த M4 பேசிக் லெவல் உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதோட கில் எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவல் இந்த ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வேரியன் அதிகமாக வந்து காமிக்கலாம். இதுக்கு முன்னாடி M16 அந்த ஆரோ அண்ட் இந்த AWM அவெஞ்சர் மாதிரி வந்துட்டு ஸ்கின் கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இந்த லைட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த M4 வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ க்ரீன் கலரில் நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கில் மெசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லைட்டிங் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கில் மெசேஜில் இருக்கட்டும் அந்த ஸ்கின்ல வந்துட்டு லைட்டிங்கை தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபயர் ஆம் ஆர்னமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 மெட்டீரியல் கொடுத்து நம்ம ஆர்னமெண்ட் போடணும் அப்படின்ற தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரிசல்ட் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்த அப்படியே பிளாங்காக வந்து விட்டுருக்கலாம். பட் 5 மெட்டீரியலுக்கு ஆர்னமெண்ட் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ஃபைனல் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக அந்த M4 ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டிங் இப்போ வந்துட்டு பாஸ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லூட் கிரியேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டிங்கில் தான் வந்துட்டு இந்த ஸ்கின்னுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கில் மெசேஜில் இருக்கட்டும், லூட் கிரியேட்டில் இருக்கட்டும், கூடவே அந்த ஸ்கின்னில். ஸோ உண்மையில் வந்துட்டு இந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப பொருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த லைட்டிங்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பப்ஜி மொபைல்லேருந்து பிஜிஎம்க்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணிங்களா அப்படி உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வருதா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. பிஜிஎம்ல 1.6 அப்டேட் வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த் த்ரீல வரப்போகிற ப்ரீமியம் கிரியேட்டரோட லீக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.
மந்த் த்ரீ ப்ரீமியம் கிரேட்ல டோட்டலா ரெண்டு மெத்திக் செட் கொடுத்திருக்காங்க. ஜஸ்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு மெத்திக் ஹெட் கியரும் கூடவே ஒரு மெத்திக் அவுட்ஃபிட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஹெட் கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் அதோட அவுட் ஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையில ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு கூடவே எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது எமோட் இருக்கா அப்படின்னு அந்த தெரியல. பீட்டா வெர்ஷனில் வந்துட்டு பக்னால் கூட வந்துட்டு இது காமிக்காமல் இருக்கலாம். மேபி குளோபலில் வரும்போது இதுக்கு கூடவும் எக்ஸ்க்ளூசிவான ஏதாவது எமோட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இந்த அவுட்ஃபிட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலோ சாம்பியன் அப்படின்ற ஒரு மித்திக் ஹெட் கியரும் கூடவே வந்துட்டு ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் கியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்குலாம் சொல்கிறது கிடையாது. அண்ட் நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் கிரியேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 18 பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்எல்லாம் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ எத்தனை பேர் இந்த ப்ரீமியம் கிரியேட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ரீமியம் கிரியேட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு ஏடபிள்யூஎம் ஸ்கின் இந்த ப்ரீமியம் கிரியேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி ஏடபிள்யூஎம் ஸ்கின் வந்துட்டு கிரியேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கின்னை வந்துட்டு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு பேண்ட் ஸ்கின் வந்துட்டு இந்த ப்ரீமியம் கிரேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக எத்தனை பேண்ட் ஸ்கின் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னோட அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேண்ட் ஸ்கின் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய கிரியேட் ஓப்பன் பண்ணுறவங்க அவங்களோட அக்கௌண்ட்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேண்ட் ஸ்கின்னாக வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேண்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு இந்த ப்ரீமியம் கிரேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் அதோட லெவல் ஃபஸ்ட் வந்து பாருங்களேன் வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குது. லெவல் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் பேக் ஸ்கின் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. கேரண்டடில் இது கிடச்சிது அப்படின்னா ஒர்த்து அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. லெவல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது வரைக்கும் இருந்த ஸ்கின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ட்ரூப்பர் அப்படின்னு ஒரு ஹெல்மெட். ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட்டை எத்தனை தடவை தான் ப்ரீமியம் கிரேடில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சீசன் 19-18 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரீமியம் கிரேட்டில் இந்த ஹெல்மெட் ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போவும் இந்த பேண்ட் ஸ்கின் இந்த ஹெல்மெட் ஸ்கின்னை வந்துட்டு ப்ரீமியம் கிரேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக் பன்னி ஹெல்மெட்டா. ஆக்சுவலாக இதெல்லாம் எத்தனை தடவை தான் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேட்டை இந்த அவுட்ஃபிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி கிளாசிக் கிரேட்டில் இருந்துச்சு, ப்ரீமியம் கிரேட்டில் இருந்துச்சு, மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் கிரேட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செரி ப்ளூசம் அப்படின்ற ஒரு UMP 45 ஸ்கின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜஸ்டிஸ் டிஃபெண்டர் அப்படின்ற ஒரு ஸ்மோக் கிரேனட். ஸ்கின்னெல்லாம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்கான ரிவார்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த ப்ரீமியம் கிரேடில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் செரி ப்ளூசம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கொண்டு வந்தது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு திரும்ப ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை வந்துட்டு புதுசாக ரிவார்ட்ஸ் இவங்களுக்கு டிசைன் பண்ண தெரியலையே அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேண்ட் ஸ்கின் அதுவும் லெஜெண்ட் இல்லை. ஸோ இந்த ப்ரீமியம் கிரேட் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ரீமியம் கிரேட் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னதே கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.